காரணத்தை கூப்பிட்டான். ஆனால் பெரிய ஒரு வாய்ப்பை இழந்திருப்பேன், வராமல் இருந்தா பெரிய வாய்ப்பை இழந்திருப்பேன். லேபர் தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளர்களின் வீடு அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரெயிலரில் இயற்கையாக கொஞ்சம் கூட செயற்கை லைட்டிங் எல்லாம் கூட டல் லைட்டிங், பெயிண்ட் இல்லை, வெள்ளை அடிக்கலை. இல்லை நான் பார்த்தது அந்த அந்த அம்மா என்ன நேச்சுரலாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆர்டிஸ்டை என்ன நேச்சுரலாக சில்க் சுந்தரியை கூட போட்டிருக்கலாம் ஹீரோயினியா. ஆனால் இந்த சகோதரியை போட்டு என்ன அழகாக அந்த புருஷன்கிட்ட கடிஞ்சிக்கிற, நீ தானே அது நல்லா கடிஞ்சிக்கோ, இது கல்யாணம்னா கழிஞ்சிக்காத. இயற்கையா இயற்கையா இருந்தது அந்த குழந்தைய அழகிட்டு. ஏன்னா இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கு சார். புருஷன் காலையில வேலைக்கு போறான், வாங்கின கூலி வாங்கின உடனே முன்னெல்லாம் குடும்பத்துல தாய்மார்கிட்ட கொடுப்பாங்க. என் தாய் குலங்கள் தெய்வங்கள், இவ்வளவு அக்கிரமும் இந்த நாட்டுல நடந்தாலும் என் தாய் குலங்கள் தான் இந்த குடும்பத்தை குத்து விளக்காக இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் பண்பாடும் தமிழ் குடும்பங்களும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஒளி வீசுவதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கும் தாய்மார்கள் தான் காரணம். 40-50% ஆண்கள் தண்டைச்சோறுகள், குடியார பயல்கள், கெடுக்கு நாடு குட்டிச்சவராகிவிட்டது, நாடு குட்டிச்சவராகிவிட்டது. நான் உங்களை கேட்குறேன், நான் இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்திருக்காரு, ஓரளவுக்கு நல்லா திங்க் பண்ணி பண்ணுறாரு, நிதானமாக பண்ணுறாரு, இருக்கப்பா பேசுறத குறைச்சிட்டாரு, செயல்பாடு அதிகமாக இருக்குது, நல்லா பண்ணிட்டுருக்காரு. இந்த இந்த குறை இது வரைக்கும் காணலை ஆக்சுவலாக. அதனால் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஆனால் முன்னால் எலெக்ஷனில் அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் இருக்கும்போது முதலில் மதுக்கடைகளை மூடுவோம், தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை மூடுவோம். நாங்கள் நம்ம குடியார அண்ணன் இருக்காங்கல்ல நாட்டில், அவன் டிசைட் பண்ணிட்டான். இவன் கூடிய இவர் மூடிட்டான், திங்க் பண்ணான் சார். அவன் குடியார பேருக்கு அவ்வளோ அறிவு இருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த 4% ஓட்டில் தோக்கடிச்சாங்க அன்னைக்கு கலைஞர். அடுத்து அது போச்சு, இப்போ தொடர்ந்துன்னு வச்சுக்கோ. அந்த மது எனக்கு ஸ்டாலின் அவர்களை வேண்டுவதெல்லாம், பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தாய்மார்கள் தாய் இழந்து விட்டார்கள். ஒரு வீட்டில் கூட நீங்கள் கொத்தனார் வேலை செய்கிறாங்க போய் பாருங்களேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய்மார்கள் தாலி இல்லை சார், மஞ்சள் கயிறு, அது கருப்பு கயிறாக இருக்குங்க, மஞ்சள் நிறம் இருக்காதுங்கள கருப்பு, அந்த வேர்வு அழுக்கு பட்டு பட்டு தாலி, அதில் ஒன்று இருக்க மஞ்சள் துண்டு இருக்குங்க, ஒரு கால் சவர இது கூட இருக்காதுங்க. இருந்தால் அதை கழித்து கம்யூனிட்டி போய் வாங்கி போய் வச்சு குடிக்கிறான். இந்த கால் சவர நகை தொங்கிட்டு இருந்தால் அதை கூட அறுத்து கொண்டு போய் குடிக்கிறான். பாவி குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க கதறதே, சாப்பாடு இல்லையே, கவலையே இல்லை. அதனால் இந்த குடியை இந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது என் இளைஞர்கள். 16-18 இளைஞர்கள்லாம் குடிக்கிறான். என் தாய்மார்கள் கருவில் கதறுகிறார்கள். அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பாருங்க, சாப்ட்வேர் கம்பெனியில் மாடர்ன் லைஃப், ₹1,00,000, ₹70,000 சம்பளம். சாட்டர்டே ஆனால் இது ஒரு பார்ட்டி, அந்த கம்பெனிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அந்த கொங்கி டான்ஸு, சல்கி டான்ஸு, பில்கி டான்ஸு, கண்ட டான்ஸ் ஆடிட்டு தான் வீட்டுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு சீர்கட்டு விட்டது. அது இப்போ இல்லை, இந்த 6 இல்லை, அது ரொம்ப காலமாகவே கெட்டு போச்சு. அதனால எனக்கு அந்த ஒரு சீன், சத்யபதி உங்களை கை கூப்பி வணங்குறேன். நிறைய பரிசல் விருதுகள், அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கு. இயற்கையா இருக்குங்க, அதுதாங்க எனக்கு, அதுல செயற்கையே சேர்க்கலைங்க. இப்போ நம்ம அசுரன் ஏதாவது ஒரு செயற்கை சீன் இருக்கா? குரூப் டான்ஸ் இயற்கையில் தேவையில்லாமல் இருக்கா? ஒரு காதல் காட்சி இருக்கா? நகைச்சுவை இருக்கா? அதே போல் இப்போ சூர்யா நடித்த படம் ஜெய் பீம்,
ஆயிரம் பிரச்சனை வரட்டும், அது அவங்க பிரச்சனை. இல்லாதையும் சொல்லி வம்பு பண்ணுறது, இருப்பதை எடுத்து எடுத்து விட்டார்கள். மனசு வருத்தான் எடுத்துட்டாங்க, இல்லாததுக்காக வம்பு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அது அவங்க இஷ்டம். நம்ம இப்போ இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்பலை. அதுலேயும் ஏற்க ஏதாவது ஒரு மசாலா சிரிப்பு காமெடி ஏதாவது இருக்கா? மக்கள் பார்த்தாங்களே, மக்கள் பார்த்து ரசிச்சாங்களே இல்லை? அதே மாதிரி நிறைய அருவின்னு ஒரு படம், அறம்னு ஒரு படம், எந்த விரசமும் கிடையாதுங்க, பண்பாட்டு சென்னை எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை எடுத்து தான் அதில் வாதிட்டான். ஆக இப்படிப்பட்ட படங்களை மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். எனக்கு சத்ரபதி சொல்றது என்னன்னா, ஒரு மூணு ஒரு வாரத்துக்கு இதை விளம்பரப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயாராகிடுங்க. அவர் சொன்னால் நானே சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறேன்னார். இப்படிப்பட்ட எடுக்கிறவங்கெல்லாம் எவனும் வாங்க மாட்டான். பெரிய படம் வாங்கி கோடிக்கணக்காக இழப்பான். இந்த பெரிய நடிகனை நம்பி கோடிக்கணக்காக போட்டுட்டு பொத்தட்டி இழந்துட்டு அப்புறம் அவன் வீட்டு வாசலில் நிற்பான், நான் உன்னால் தான் இழந்துட்டேன், துட்டு கொடு துட்டு கொடு துட்டு கொடு. அதெல்லாம் கேவலம், நீ நம்பி போன இல்லை, அது பெரிய படம் உனக்கு வாரி கொட்டுன்னு தானே போன, அது ஃபெயிலே ஆச்சு போ, அதோட போ, திருப்பி அவன் வாசல் விட்டாட பிச்சை எடுக்கிற. அதை விட இந்த மாதிரி படம் ஒரு 20 படம் வாங்க, அந்த பணத்தில் 15 படம் உன்னை காப்பாத்தோம், 15 படம் உன்னை காப்பாத்தோம். அது சின்ன லாஸ் தான் கிடைக்கும், மற்றதுல கூட சின்ன லாஸ் தான் வரும், பெரிய லாஸ் எல்லாம் வராது. அப்புறம் இவருடைய மனைவியை என் தம்பி பாராட்டினார், திருமலை. அந்த அம்மாவுடைய ஒத்துழைப்பு இவர் வெற்றிக்கு பெரிய காரணம் என்றார். ஒரு பெண்ணுக்கு பின்னால், ஒரு ஆணுக்கு பின்னால் வெற்றி பெண் தான் இருக்கிறார்கள். உண்மை அது, பெரும் புகழ்ச்சி இல்லை. ஒருத்தர் ஒரு கதை எழுதினாருங்க, ஒரு 15 நாள் உட்காந்து ஒரு நல்ல அற்புதமான கதை எழுதினார். அது விருதுக்கு அனுப்பினார், விருது வந்து கிடச்சிச்சு, அந்த கதைக்கு விருது கிடச்சிச்சு. அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்கிறார், உன்னால் தாண்டி இது கிடச்சிது எனக்குன்னு. யோ என்ன சொல்கிற, நான் தான் ஊர்லேயே இல்லை, 15 நாள் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டேன்னா, நீ தனியாக உட்காந்துல எழுதுன, எனக்கு எப்படி நான் போட்டேன். இல்லைடி, நீ ஊரில் இருந்ததால் தான் என்னை ஒழுங்காக எழுத முடிஞ்சது. நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்க, ஏன் என்ன பண்ணின்னு கிடக்குறாங்க. ஆ, குழந்த கொல்லி ஒன்றுக்கு போயிடுச்சு பாரு, தொச்சு விடு. ஆ, அது அங்கே பாரு, இங்கே பாரு, அப்புறம் காய்கறி வாங்கினோன்னு சொல்லியிருப்ப. நீ ஊருக்கு அதனால்தான் அனுப்பி வச்சேன், அதனால்தான் என் பரிசு கிடைச்சது, நல்லா எழுதின பரிசு கிடைச்சது, அதை நீ பாதியை வச்சுக்கோ அப்படின்னாக்க வாங்கி கொடுத்தாங்கண்ணா. அந்த மாதிரி புருஷன் ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சில பரிசுகள் கிடைக்கும், எல்லோரும் கொடுப்பான் தெரியும். ஆனால் இப்போ பரிசெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா, அது அங்கே கவர்மெண்ட் கடைக்கு போயிடுறாங்க. அதான் ஒருத்தன் குடிக்காரன் தள்ளாடிக்கிட்டே வந்தான், ஓவராக குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்தான். அவன் நண்பன், டே பாவி நல்லா இருந்தேடா, இப்படி தள்ளாடி தள்ளாடி நடக்கிறீடா, டே குடிச்சிட்டு இருந்தான். தா இன்னைக்கு கவனி நீ இதுவாருன்னு சொல்லிக்கிற வேலை வச்சுக்கிட்டே. நான் குடிக்கலன்னு வச்சுக்கோ, குடிச்சிட்டு தள்ளான்னு வச்சுக்கோ, என் கவர்மெண்ட் தள்ளாடிடும். நான் சம்பாதிச்சு காலேருந்து உழைச்சி சம்பாதிச்சு குடிச்சு தள்ளாடுறதால தான் என் கவர்மெண்ட்டை ஸ்டடியாக நிறுத்திக்கிறேன் நான். நான் எவ்வளோ பெரிய சேவை பண்ணிக்கிறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னா, நான் ஒரு நாடோடி பய நாய்ப்பய, குடும்ப குழந்தைங்க அங்கே பசியால் வாடி தெரியுது, இவர் குடிக்கிறாராம். புத்தி நமக்கு வேணுங்க, என் குடும்பம் அதில் தாங்க கெட்டு போச்சு. ஒரு அருமையான அழகான பையன், 2வது பையன், நல்ல பையன், 2 படம் ஹீரோவை நடிக்க வச்சேன். அவன் அந்த விஸ்வரூபம்னு ஒரு பத்திரிகை நடத்தி, அந்த பத்திரிகாரெல்லாம் ஒரு பார்ட்டி நடத்தான் ஈவெண்டில், அவெல்லாம் குடிச்சிட்டு ஒழுங்காகிட்டான். என் பையன் கெட்டு குட்டி சேவராகி 14 மணி நேரம் குடிக்க ஆரம்பித்து 2 நாளாக நான் அழுதுகிட்டு இருக்கேங்க. அவன் பொண்ணு வந்து டாக்டர், செகண்ட் இயர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 60,000 ரூபா சம்பாதிக்கிறான். 2 குழந்தைகளும் கதறது பாருங்க, அவனுக்கு அப்பா இவர் தான் என் அப்பான்னு சொல்ல முடியல, இவர் தான் என் தாத்தான்னு சொல்ல முடியுது. எங்கள் தாத்தா பெருமையோடு இருக்கிறார், எல்லாருக்கும் நல்லது பண்ண சொன்னா, எங்கள் அப்பா இவன் தான் சொல்ல முடியல. என் மருமக 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதுங்க, ஜப்பான் மொழி படிச்சுட்டு 1.5 லட்சம் மச்சான். பொண்ணு கதறி துடிக்குதுங்க, குடும்பமாக இல்லைங்க, அது வச்சு தான் வேதனை எனக்கு. அப்போ என் குடும்பமும் என்னால் பாதிக்கப்படும், இத்தனை நிறைய குடும்பங்க தமிழ்நாட்டில், லட்சக்கணக்கான குடும்பம் பாதிச்சிருக்கு. அதனால் நான் MK Stalin அவர்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க, உடனே குறைக்க முடியாது.
கொஞ்சம் ஏன்னா வருவாய் இதை வச்சு தான் கவர்மெண்ட்ல பெரும்பகுதி ஓடுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வேற ஏங்க மணல் கொள்ளை அடிக்கிறாங்க தாது மணல். அவன் ஒரு வருஷத்துல கோட்டீஸ்வரன் ஆயிடுறாங்க, பல கோடி பல நூறு கோடிக்கு அவன் மட்டும் ஆகிறான். அவன் வந்து அங்க எம்எல்ஏ கொடுக்குறான், அந்த மந்திரி கொடுக்குறான், அந்த அதிகாரி கொடுக்குறான், இதெல்லாம் போக அவனும் கோட்டீஸ்வரன் ஆகிறான். காடு மரங்களை வெட்டி இயற்கை அழித்து ஆற்று மணலை திருடி கிரானைட்ஸ் வெட்டி மலையை வெட்டி கிரானைட்ஸ் இப்படி எல்லாம் யாரும் சமூக ரோதியை சம்பாதிக்கிறாங்களே அதை அரசாங்கம் எடுத்து நடத்தி அந்த வருவாயை கொண்டு வரட்டும், மக்களுக்கு நன்மை செய்யட்டும். என் தாய்மார்கள் ஒன்று கேட்டுக்கிறேன், இலவசம் வேண்டாமா நமக்கு? அம்மா இலவசம் வேண்டாமா? ஏன் தெரியுமாம்மா? அதில் முதல்ல ஒரு கமிஷன் அடிக்கிறாம்மா. நீங்கள் போய் அந்த பொருளை வாங்கினா அது 2500 இருக்கும்மா. அவன் 3000 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா ஒன்றுத்துக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் சரியான பொருளாகவும் இருக்காதுமா. அது எந்த பணத்தில் வாங்குறான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைய புருஷனும் காலிலிருந்து உழைச்சி கொண்டு போய் அது ரூபாயை கொடுக்கணும், 300 ரூபா செலவு பண்ணி குடித்து தள்ளாடி குடும்பத்தை அழிக்கிறானே அந்த பணத்திலிருந்து வருவாய் போய் கவர்மெண்ட்டுக்கு, அதில் தான் மானியம் இலவசம்னு வழங்குறாங்க. அந்த பணம் நல்லதா நமக்கு? இந்த புருஷன் வேலை செய்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் அம்மா கிட்ட கொடுக்கணும், மனைவிகிட்ட கொடுக்கட்டுமே. அவன் முன்னெல்லாம் கடுகு டப்பாவில் போட்டு கடுகு டப்பாவில் போட்டு வச்சாங்களம்மா. ஏதாவது ஒரு அவசரம் தான் இந்தா உனக்கு இதே வேலையாக போச்சு, நான் வைக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துடுறேன் அப்படிலாம் கொஞ்சுவாங்க. ஆக எனக்கு ஏதோ தோணுச்சு பேசணும்னு தோணுச்சு. இது ஒரு நல்ல படம்மா, அற்புதமான படம். இயற்கையான பிள்ளைகளை நெகி வச்சுருக்காங்க இயற்கையாக. இந்த தம்பி ஹீரோ. என் ரூமுக்கு இந்த தம்பி என் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து இவர் தான் ஹீரோன்னார். மற்றவண்ணா ஐயா இவரா ஹீரா நான் வாழ்த்தினேன். ஏன் தெரியுமா உட்கார? ஜெய்சங்கர்னு ஒரு நடிகர் இருந்தார், ஜெய்சா. அவர் வாகினி ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது அந்த செக்யூரிட்டி இருக்கான் பாருங்க கேட்டில், அவன் குட் மார்னிங் அப்படின்னு ஜெய்சங்கர் ஹீரோ அந்த வாட்ச்மேனுக்கு குட் மார்னிங் சொல்லுவார். அப்புறம் நண்பர்கள் என்ன வாட்ச்மேனுக்கு வந்து நாளைக்கு அவன் ஹீரோ ஆகிடும்டா, ஏன்னா எந்த பயலாலும் ஹீரோ ஆக முடியும் என்பது. அதிர்ஷ்டம் இருந்தால் உனக்கு தலையெழுத்து சரியா இருந்தா நீ எதுவாக வேண்டுமெல்லாம் வரலாம். முயற்சி இருக்கணும், கடின முயற்சி. இந்த முருகன் என் தம்பி, அவன் திருமண ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு போனா காப்பி வாங்கி கொடுப்பான். நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன அழகாக பண்ணியிருக்கான். அவனுக்குள்ளே எப்படி ஒரு நடிப்பு திறன் வந்து. ஆனால் வந்துடுவான். வணக்கம் தம்பி, வணக்கம். முன்னாலே அட்வான்ஸாக போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு பரட்ட தலை என் தம்பி யோகி பாபு பெரிய ஹீரோ ஆகிட்டான். இப்போ பரட்ட தலையெல்லாம் ஹீரோ ஆகிட்டான் போகுது. அதுல வருவாங்க, அதுல யாரும் இல்லை. யோகி பாபு நல்ல தம்பி, அருமையான தம்பி, நல்ல குணம் உள்ள தம்பி. வரணும் இந்த மாதிரி தம்பிகள் நம் தமிழ், தமிழ்நாட்டில் நம்ம தமிழை வரணும். நல்ல எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, உடம்பு முடியல. வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழ், வாழிய பாரத மணிப்பூர் நாடு. இந்த லேபர் நல்ல வெற்றி பெறணும், மக்கள் மனதை பிடிக்க வேண்டும், படம் எடுத்தவர்களுக்கு பலன் தர வேண்டும். நன்றி, வணக்கம்.